கிராஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ் எக்ஸ்ப்ளோர் வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 12 ஹெரான்ஸ் ஃபார்முலால எக்ஸசைஸ் 12.1. அதுல ஃபர்ஸ்ட் சம் அ டிராஃபிக் சிக்னல் போர்டு இண்டிகேட்டிங் ஸ்கூல் அஹெட். ஒரு டிராஃபிக் சிக்னல் போர்டு இருக்கு, ஸ்கூல் அஹெட்னு அதுல எழுதியிருக்கு. இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வித் சைட் ஏ. அந்த போர்டு இப்படி இருக்கு, அதோட சைடு ஏ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ங்கிறனால ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இதுல ஸ்கூல் அஹெட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த சிக்னல் போர்டு, இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா, ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர், அதோட பெரிமீட்டர் 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி தி ஏரியா ஆஃப் த சிக்னல் போர்டு, இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் வந்து சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ. பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 180 கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ 3a. மல்டிப்ளிகேஷன் இருக்க 3 ஈக்குவல் டு தாண்டி போனால் டிவிஷன். தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 180 பை 3, அதாவது 60. இப்போ செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். செமி பெரிமீட்டருங்கிறது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் பை 2. சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் இங்கே என்ன? ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, அதாவது 3a. 3a/2 தான் செமி பெரிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. எஸ்ங்கிறது செமி பெரிமீட்டர், அதோடைய வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஸோடைய வேல்யூ 3a/2 இன்டு 3a/2 மைனஸ் ஏ. மூணு சைடுமே ஏங்கிறனால இங்கே ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இங்கே மூணு சைடுமே ஏங்கிறனால எல்லா இடத்துலையும் ஏ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அகெயின் 3a/2 மைனஸ் ஏ. எல்சிஎம் எடுக்கணும், இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது இதை 2 மல்டிப்ளை பண்ணலாம். இந்த டேர்ம் இன்டூ 2 இன்டூ 2 பண்ணால் கீழே டினாமினேட்டர் காமன் தான், ரெண்டு இடத்துலையுமே 2 தான் வரும். 3a மைனஸ் ஏ இன்டூ 2 2a, அப்போ 3a மைனஸ் 2a வரும். இதே தான் பேலன்ஸ் எல்லாத்துக்குமே வரும், ஏன்னா எல்லாமே சேம் வேல்யூ. த்ரீ ஏ பை 2 இன்டு 3a மைனஸ் 2a ஏ. ஸோ இன்டு ஏ பை 2 இன்டு ஏ பை 2 இன்டு ஏ பை 2. இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 3 தான் இருக்கு நியூமரேட்டரில், வேற வேல்யூ இல்லை. ஸோ 3 ஏ இன்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இன்டு ஏ க்யூப், ஏ க்யூப் இன்டு ஏ பவர் 4 பை 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படியே தான் இருக்கும். ஏ பவர் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர். 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, ஏன்னா 4 4 16. ஏ ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் தான் ஏ பவர் 4, அதனால ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். ஏயோடைய வேல்யூ 60, அதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரூட் 3 இன்ட்டு ஏயோடைய வேல்யூ 60, 60 இன்ட்டு 60 பை 4. 4 1s are 4, 15 60s are 900. ஸோ 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சம் தி ட்ரையாங்குலர் சைட் வால்ஸ் ஆஃப் அ ஃப்ளைஓவர். ஒரு ஃப்ளைஓவரோட இமேஜிங் இருக்கு இல்லையா, அதில் ட்ரையாங்குலர் ஷேப் இருக்கக்கூடிய சைட் வால்ஸை யூஸ் பண்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட்காக. த சைட்ஸ் ஆஃப் தி வால்ஸ் ஆர் 122 மீட்டர், 22 மீட்டர் அண்ட் 120 மீட்டர். டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து
நீட் அண்ட் ஏர்னிங் ஆஃப் 5,000 பர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5,000 ருபீஸ். இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்பெனி ஹையர்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் வால்ஸ், இந்த எல்லா வால்ஸ்ல ஒரு வால் மட்டும் இந்த கம்பெனி ஹையர் பண்ணிருக்கு ஃபார் 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸுக்கு. ஸோ ஹவு மச் ரெண்ட் டிட் இட் பே, அப்போ எவ்வளோ ரெண்ட் பே பண்ணிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியா கண்டுபிடிச்சாதான் அது எத்தனை மீட்டர் ஸ்கொயரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு வருஷத்துக்கு 5,000 நமக்கு தேவை. இது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயரோ அது 3 மந்த்ஸுக்கான காஸ்ட். ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர், பெரிமீட்டருங்கிறது சம் ஆஃப் 3 சைட்ஸ், அதாவது 122 + 22 + 120 ஆட் பண்ணால் 264 மீட்டர். நெக்ஸ்ட் செமி பெரிமீட்டர், செமி பெரிமீட்டருங்கிறது பெரிமீட்டர் பை 2, 264 by 2, 132 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா, ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்க்கு பதிலாக 132 இன்டூ 132 மைனஸ் இந்த ஏபிசிங்கிறது சைட்ஸ், 122 இன்டூ அகெயின் 132 மைனஸ் 120 அகெயின் 132 மைனஸ் 22. One thirty two into one thirty two minus one twenty two ten. One thirty two minus one twenty twelve. One thirty two minus twenty two one ten. One thirty two into ten one three two zero. Twelve into one ten. One three two zero. ஸோ 1320 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக ஏரியா வந்து 1320 மீட்டர் ஸ்கொயர். இது பெர் மீட்டர் ஸ்கொயர் 1 இயருக்கு. இப்போ நம்ம காஸ்ட் ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஃபார் for 1 month, 12 months க்கு 5,000. நம்ம ஒரு மாசத்துக்கு வேணும்னா டிவைடட் பை 12 பண்ணா ஒரு மாசத்துக்கான ரெண்ட் இது தெரிஞ்சிடும். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு தேவை 3 மந்த்ஸுக்கு. அப்ப காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் பர் மீட்டர் ஸ்கொயர் ஃபார் 3 மந்த்ஸ், 1 மந்த்துக்கு இவ்வளோ காஸ்ட்னா 3 மந்த்ஸுக்கு இன்டூ 3 பண்ணணும். 5,000 by 12 into 3. 3 ones are 3 fours are. 4 ones are 4,250s are. So per meter square 3 months ku 1,250 rupees. இது ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 3 மந்த்ஸ்க்கான காஸ்ட். நமக்கு தேவை 1,320 மீட்டர் ஸ்கொயர். Therefore the rent paid, கம்பெனி வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 3 மாதத்துக்கே இவ்வளோ ருபீஸ் இன்டூ 1,320 மல்டிப்ளை பண்ணால் 1,650,000. இதுதான் ரெண்ட் பேய்டு பை தி கம்பெனி. இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம், தேர் இஸ் அ ஸ்லைடு இன் அ பார்க். ஒரு பார்க்கில் ஒரு ஸ்லைடு இருக்குது. One of its side walls has been painted in some color with a message, keep the park green and clean. இது ஸ்லைடு. இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் ஸ்லைட் பண்ணுவோம். இதோடைய சைடு வால்ல பெயிண்ட் பண்ணி கீப் தி பார்க் கிரீன் அண்ட் கிளீன்கிற மெசேஜ் இருக்கு. இஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி வால் ஆர் 15, 11 and 6 meter, ஃபைண்ட் தி ஏரியா பெயிண்டட் இன் கலர். இந்த ஏரியா, இந்த ட்ரையாங்கலோட ஏரியா கேட்டிருக்காங்க. So first, semi-perimeter kandupidichiralam. Semi-perimeter of the, semi-perimeter equal to sum of all sides by 2. Appa 11 plus 6 plus 15 by 2.
11 plus 6, 17. 17 plus 15, 32. 32 by 2 panna. 32 by 2 வந்து 16 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஈக்குவல் டு எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. செமி பெரிமீட்டர் வேல்யூ 16 இன்டு 16 மைனஸ் 11 இன்டு 16 மைனஸ் 6 16 மைனஸ் 15. அதாவது மூணு சைடையும் எழுதணும். ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்குலர் வால். 16 இன்டூ 16 மைனஸ் 11 5. 16 மைனஸ் 6 10. 16 மைனஸ் 15 1. 16 இன்டூ 5 80. 80 இன்டூ 10 800. 800 இன்டூ 1 800னால அப்படி எழுதிட்டேன். இப்போ இந்த 800க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா 800 நம்ம 400 டூஸ்ஆர்னு எழுதலாம். 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20. ரூட் டூ அப்படி தான் இருக்கும் மீட்டர் ஸ்கொயர். 20 ஆர் 400. அதனால இந்த 400க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. தேர்ஃபோர் ஏரியா பெயிண்டட் இன் கலர் வந்து 20 ரூட் டூ மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபோர்த் சம். Find the area of a triangle. So, ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். டூ சைட்ஸ் ஆஃப் விச் ஆர் 18 அண்ட் 10. ஒரு சைடு 18, ஒரு சைடு 10. அண்ட் தி பெரிமீட்டர் இஸ் 42. ஸோ இன்னொரு சைடு தெரியாது. ஆனால் டோட்டல் பெரிமீட்டர் வந்து 42. இப்போ இந்த அன்னோன் சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பெரிமீட்டர் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். 18 plus 10 plus x. Perimeter 42 னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அது எழுதிட்டோம். 18 plus 10 28 plus x. 28 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். 42 minus 28 equal to x. 42 minus 28 சப்ராக்ட் பண்ணால் 14. therefore x is equal to 14 சென்டிமீட்டர். இப்போ இந்த அன்னோன் சைட் 14. இப்போ செமி பெரிமீட்டர். சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் மூணு சைடு ஆட் பண்ணா 42 பை 2 21 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஸோட வேல்யூ 21. 21 மைனஸ் மூணு சைடும் ஏபிசிங்கிறது 3 சைட்ஸ். So first 18, at the 21 minus 10, next to 21 minus 14. Square root of 21 into 21 minus 18, 3, 21 minus 10, 11, 21 minus 14, 7. Already I'm going to 21 trigger, so 21 into 7, 3 is around 21 into 11. 21 into 21 is 21 square. 21 square into 11. இப்போ என்ன ஆகும்? இந்த 21 க்கான ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 21 ரூட் 11. 11 க்கான ஸ்கொயர் ரூட் அப்படியே தான் இருக்கும். யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா. இப்போ 5th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 5th சம், தி சைட்ஸ் ஆஃப் அ The sides of a triangle are in the ratio 12 is to 17 is to 25. Triangle oda sides la in the ratio la irukku and the perimeter is 540 cm. Perimeter solltaanga, ipo area kandupidikka sollirukanga. Sides nama thaniya eduthu eludrom ratio la irundhu appadina nama oru common variable seithu eludrom. Inga x vechikalam. Appa 12x 17x 25x. Idhu dhaan sides. Perimeter abdingiradhu sum of all sides 12x plus 17x plus 25x. Perimeter oda value 540 nu kuduttaanga. 12x plus 17x plus 25x panna 54x. 54 inda pakkam vanda division. Therefore x is equal to 540 by 54 divide panna 10. X oda value 10 a irukku appadina ipo
Now these sides. In the 10 ah substitute pananum 12 into 10 120 17 into 10 170 25 into 10 250 idellam the sides of the triangle ipo semi perimeter kandupidikalam semi perimeter abingiradhu sum of all the sides by 2 sum of all the sides moonu side plus panna 540 by 2 270 cm. Now area. Semi perimeter கண்டுபிடிக்கும் போது sum of all sides கிட்ட ஆட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்ல. Perimeter தான் sum of all sides. So அது ஆல்ரெடி 520 தெரிஞ்சதனால நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். Area equal to s into s minus a into s minus b into s minus c. S oda value 270 into 270 minus 120 over side substitute pannit varan 270 minus 170 270 minus 250 square root of 270 into 270 minus 120 150 270 minus 170 100 270 minus 250 20 இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் சரி இல்லை ஸ்பிளிட்டாக போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் ஓகே தான். நம்ம ஈஸியாக போடுறதுக்கு ஸ்பிளிட்டாக போட்டே ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். 270 இன்ட்டு 150 இன்ட்டு 10 எழுதலாம். 15 டென்ஸ் ஆர் 150 100 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 20 டூ டென்ஸ் ஆர்னு எழுதலாம். ஸோ நல்லா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்போ 270 அப்படி வச்சுக்கலாம் இன்ட்டு 15 டூஸ் ஆர் 30 இன்ட்டு 10 டென்ஸ் ஆர் 100 ஆல்ரெடி இன்னொரு ஒரு 100 இருக்குனால 100 மட்டும் ஸ்குவேர் ஈக்குவல் டு 270 இன்ட்டு 30 8100 இன்ட்டு 100 ஸ்குவேர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 100 இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இந்த 8100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 90. இந்த 100 இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 100 வெளியே வந்துடும். 90 இன்ட்டு 100 9000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. லாஸ்ட் சம். An isosceles triangle has perimeter 30 cm and each of the equal sides is 12 cm. ஐசோசலஸ் ட்ரையாங்கில் ஈக்குவல் சைடு வந்து 12 சென்டிமீட்டர் இந்த சைடு தெரியாது எக்ஸ்ன்னு இருக்கட்டும். டோட்டல் பெரிமீட்டர் 30. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கல். பெரிமீட்டருங்கிறது 30. பெரிமீட்டருங்கிறது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் அதாவது 12 + 12 + x தான் 30. 12 + 12 24 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போது 30 - 24 ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். எக்ஸோட வேல்யூ 6. நவ் செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டருங்கிறது பெரிமீட்டரில் பாதி. சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் பை 2. அப்போது 15 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் பை 2னாலும் சரி சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் பை 2னாலும் சரி ரெண்டும் சேம் தான். ஏன்னா பெரிமீட்டருங்கிறதே சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் தான். இப்போது ஏரியா. S into S minus A into S minus B into S minus C. S oda value 15 into 15 minus 12 into 15 minus 12 into 15 minus 6. A, B, C ingradhu sides of the triangle. 15 into 15 minus 2, 3. Again 15 minus 2, 3. 15 minus 6 ingradhu 9. 15 அப்படியே வச்சுக்கலாம். 3 3 = 9. இன்னொரு 9 ஆல்ரெடி இருக்குது. 2 9 இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டு எழுதிக்கலாம். ஸோ 15 × 9² இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 15 அப்படியே தான் இருக்கும். இந்த 9ல் இருக்கிற ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் 9 மட்டும் வெளியே வரும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தா 9 √15 cm². இதுதான் ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள்.
இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.